பேட்டக்கார மாதிரினா அம்பது பேரும் பயப்படுறாங்கய்யா. வீரமணி மட்டும்தான் மதத்துக்கு ரெடியாக இருக்கான். பிரச்சனை வேணாமியா. உண்மையா காட்டு போனேன் எவ்வளோதானா? இதுகளுக்கு எதிர்த்து போகிறடா சும்மாவா? பொறுமையாக யோசிச்சாலே போட முடியும். அண்ணே இப்போ உனக்கு என்னண்ணே அவன் அந்த சாவலை உன் கண்ணதுக்கு அறுத்து போட்டால் செலுத்தானே சொல்லேன். களை எட்டுல வேட்டக்காரன் பார்த்து கருப்போட சாவலோ ரத்னசாமி பார்த்து பெங்களூர் ராமச்சந்திரா சாவலோ பறக்க போதுங்க. மாப்பிள்ள உங்கள் 1000 ரூபா தேவைன்னு தெரிஞ்சு அதை கொடுக்கறதுக்காண்டி பெங்களூர்லேருந்து சாவ தூக்கி வந்துருக்கேன் பொரியா. நீ பேச கூடாது. அப்புறம் என்ன போச்சுல்ல அவனை அதெல்லாம் முடியாது. ஜோடி போடுறதுல பறக்க விட்டுதான் அவனை இல்ல பந்தயம் கொடுத்து வெளியே கொடுத்து போச்சுங்க. எங்க சாவா ஏண்டா தோக்குது? அந்த சாவை தோத்துறோம் தெரிஞ்சுதானே பந்தயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறுத்துறேன். நம்ம சாவா அவங்க சாவல அசால்ட் அடிக்கணும். எதை அடிக்கணும் எனக்கு சொல்லி தெரிய நீ நீ டென்ஷன்ல பேசிக்கிறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சொல்றத நான் கேட்கணுமா? தவிர என்னமோ விளையாட்டா செஞ்சு விட்டான்னு பாத்தியா? திமிரு மண்டகரும் அம்பட்டு வெசண்டா எனக்கு வயசு ஆயிடுச்சு. நான் என்ன அப்படிலாம் சொல்ல போறேன்? என்ன சொல்றாப்புல நம்ம சாவல விட அது ஒன்றரை இஞ்சி கூட அது மேல ஏன் போடுற? நம்ம சாவ கண்டிப்பா பந்தி அடிக்கும்னே சைடுலக்கு சுத்தமா அடிக்கும்னே. ஏய் கருப்பு என்னடா இது? நாரத்துல வேற என்ன வெட்டி பலா பாத்து போடுங்க. முதல்ல சாவல பறக்க விடுல பந்தயம் கொடுத்துட்டு வேக்கட போட்டு வெளிய போயிட்டே. ஏய் வீரமணி க்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 
கொண்டாடுறீங்க? யார் சாவை தோக்குது பறக்கோட்டு ஓத்துருமா? அத்தை யாருங்களே, வா வந்து பறக்க விடு. கருப்பு, இந்த களத்துல பந்தயம் எதுவும் ஞாபகம் இருக்குல்ல? ஹலோ, நான் பேட்டக்காரன், எல்லாரும் கேட்டுக்கிறேங்க. களம் எட்டுல என் பார்ட்டிங்கிற பேர்ல சாவை பறக்க விடுற அந்த பயலுக்கும் அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த பய தோத்தானா அது என்ன எந்த விதத்திலையும் சேராதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியாது. அது எப்படி அந்த பய தோத்தாலும் அவர் தோத்ததா தானே அர்த்தம்? அப்புறம் எதுக்கு பேட்டக்காரன் பார்ட்டின்னு சொல்லணும்? எதுக்கு ஏன் ஜாவ மேலே சண்டை விடணும்? எல்லாத்தையும் நீங்கள் சுட்டாக சொல்லியிருக்கணே. அப்படி என் சொல்லி நே வீரமணி, அசல் நேரம் பார்த்து ஆட்டையை முடிச்சு விடலாம். பத்தியா இப்போ செஞ்சுவார். இதுக்கே அப்சடானா இப்படி? இப்போதானே டைட்டிலே போட்டிருக்கோம். சாவலை தண்ணி கெடுங்க. நம்ம சாவை ரெண்டு அடி அடிச்சிருக்கே, அந்த சாவை கலங்கிருச்சியா? இதை போய் எப்படி அண்ணே வேணாம்? விடு, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிருக்க? களம் 51 கோவில் பெட்டி குமார் பார்த்தி ஆர் எஸ் செந்திலோட சேவலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. ஸ்டவ்வை மட்டுமே வேண்டி வரையா? இங்கே எதுக்கிட வந்து நிற்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அண்ணன், இவ்வளோ கோவப்படுறோம். இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உனக்கு தனியாக ஒரு இடம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன், வா. ஃபீலிங்கெல்லாம் அப்புறம் போட்டுக்கிறலாம். முதல்ல சாவலை ரெடி பண்ணு. 10 நிமிஷம் தான் இருக்குது. ட்ரா வாட்சும் பண்ணி போடுறா. என் ஜாவை பந்தயம் அடிக்கணும். அடித்தா சந்தோஷம் தானடா. களம் 8 தண்ணிக்கு போன சேவலை தயாராக வச்சுக்கிறங்க. வேட்டைக்காரன் பார்த்து கருப்போட சாவலாம், ரத்னசாமி பார்த்தி பெங்களூர் ராமச்சந்திரா சாவலாம், இன்னும் 2 நிமிஷத்துல களத்துல இருக்கணும். பறக்க விடுங்கப்பா. மாப்பிள, 1000 ரூபா நோட்டுல கொடுத்தா வாங்காதியா? கல்லு நோட்டு நிறைய போலங்க தான். ரீசெண்டா 100 ரூபா நோட்டா கேட்டு வாங்கிக்க. சண்டை முடியல.
ஏய் கடத்துக்கு வெளியே இருக்கால பேசாதீங்க பேசாம இருக்க சொல்லுப்பா அடுத்த சாவலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப பிரச்சனையான காலம் 8ல நடந்த சண்டை ரிசல்ட் ஆகி போச்சு ரத்னசாமி பார்ட்டி பெங்களூர் ராமச்சந்திரா சாவ வேட்டைக்காரன் பார்ட்டி கருப்போட சாவ கிட்ட தோத்து போச்சுங்க சொன்ன மாதிரியே செஞ்சு விட்டானே அதிர்ஷ்டகர வயல அதான் எங்க போய் எதெல்லாம் ஒன்னால அவனை காப்பாத்தி விட்டுருது